ஹாய் காய்ஸ், நாங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம், எல்லாருக்குமே தோன்ற ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். அது என்னடா கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். ஜி, இந்த டாங்களுக்கும் ஆன்லைன் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஜி? எல்லாருமே ஆன்லைன் ஆன்லைனே சொல்கிறாங்க. இந்த மாடல் ஆன்லைனில் தான் எடுக்க முடியும், இந்த மாடல் ஆன்லைனில் தான் எடுக்க முடியும், எல்லாத்துக்கும் ஓ A9லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாங்கில் அப்போ எதுக்கு தான் ஜி யூஸ் பண்ணுறோம்? அப்போ டாங்கில் எடுக்க முடியாதா? டாங்களுக்கும் ஆன்லைன் டூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஜி? அதை கொஞ்சம் தெளிவாக எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் ஜி அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி, இங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து இந்த டாங்கில்ஸை வச்சு போட் ஷேரிங் மூலமாக பண்ணி எடுக்கிறாங்களே, அது எப்படி ஜி பண்ணுறது? இங்கேருந்து இன்னொரு இடத்துல அன்லாக் பண்ணணும்னா கஸ்டமர் வராமல் இங்கே இருக்கிற வேற ஒருத்தவங்களோட டீம் யூர் ஐடி கேட்டு எப்படி ஜி பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. அதுவுமே இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டாங்கில்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டாங்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எம்ஆர்டி டாங்கில் வந்து யூஸ் பண்ணுறேன். சம்திங் எதனா ஒரு டாங்கில் இருக்காங்க ஆக்டிவில் தான் இருக்கா அந்த டாங்கில் அப்படின்னு பார்க்கும். இப்போ யூஎம்டி ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ரீசார்ஜ், ஓகேவா? 1 இயர் வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஸோ வேலிடிட்டி இல்லாத ஒரு யூஎம்டி ப்ரோ வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்க, டாங்கில் இன்செர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா அது வந்து பார்க்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கோம் கரெக்டாக. அந்த இன்டர்நெட் என்ன பண்ணால் சர்வர் சைட்லேருந்து பார்க்கும் இது கரெக்டான ஒரு ஆக்டிவேஷன் உள்ள ஒரு டாங்கில் தானா, ஒர்த்தான டாங்கில் தானா, கரெக்டான டாங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கிராக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். தட்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ஓகே இங்கே இருக்கட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓப்போ, விவோ, ரெட்மி, சம்திங் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எதனா ஒரு மாடல் செலக்ட் பண்ணிப்போம். சம்திங் பாருங்களேன், நான் ஏதோ ஒரு மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டோ இல்லை ரீட் இன்ஃபர்மேஷனோ இல்லை எரேஸ் எஃப்ஆர்பியோ சம்திங் எது வேணாலும் நான் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் டாங்கில் யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ டாங்கில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு டாங்கில் வாங்கணும், ஃபிசிக்கலாக ஒரு டாங்கில் வாங்கி இன்செர்ட் பண்ணணும், கம்ப்யூட்டருக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். தென் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுது கரெக்டாக டாங்கில் தான் போட்டிருக்காங்க, அந்த டாங்கில் வந்து ஆக்டிவேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் ஆகுது. கரெக்டான ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா டாங்கில் வந்து ஓப்பன் ஆகுது, இல்லை ரீசார்ஜ் முடிஞ்சுச்சுன்னா ஓப்பன் ஆகாது, எரர் அடிக்கும். கார்டு இஸ் நாட் எரர் சம்திங், கார்டு வந்து நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஓகேவா, இதுதான் ஒரு டாங்கில். தட்ஸ் மீன்ஸ் டாங்கில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து ஆன்லைன் டூலுக்கு போகலாம். இதை என்ன பண்ணுறேன்னா அப்படியே மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போது இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஆன்லைன் டூல்னு எடுக்கும்போது இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் தான். ஓகேவா, இதான் இருக்கிறதுலே இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது, எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று. ஓகேவா, இதில் எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஜிமெயில் ஐடி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஜிமெயில் தான் என்னன்னு தெரியும், ஏன்னா அதான் சிம்பிளாக சொல்றதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ஜிமெயில் ஐடி தெரியும். ஜிமெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஜிமெயில் நம்மளுக்கு வேணா என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம். தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா சைன் அப் பண்ணுவோம் நம்மளோட ஜிமெயில் ஐடி. தட்ஸ் மீன்ஸ் நம்மளோட அட்ரஸ்லாம் போட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணுவோம். தெரியலவங்க எல்லாருக்குமே இது வந்து நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சைன் அப் பண்ணுவோம். தட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன யூஸ் நேம் வேணுமோ, சம்திங் இப்போ எனக்கு எரர் குருன்னு வேணும்னா நான் எரர் குரு அப்படின்னு கொடுத்துப்பேன். ஜிமெயில் ஐடி என்னோட ஜிமெயில் ஐடியை போட்டு எனக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு வந்து போட்டுப்பேன். தென் திருப்பி அகைன் அதே பாஸ்வேர்டை போட்டு கிரியேட் த அக்கௌண்ட்னு கொடுத்தனா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். தட்ஸ் மீன் ஜிமெயிலில் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். கிரியேட் பண்ணோடனே நீங்கள் மேலே போட்ட யூசர் நேம், கீழே போட்ட பாஸ்வேர்டு, இதான் உங்களோட பாஸ்வேர்டு. ஓகேவா, யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதை என்ன பண்ணுவோம், லாகின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் லாகின் பண்ணிப்போம். இப்போ லாகின் பண்ணிட்டேன் ஜி. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த இடத்துல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிவிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, டவுன்லோட் அப்படின்னு எல்லோ கலரில். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சது எப்படி இந்த டாங்கில் வந்து யூஸ் பண்ணுறது, லாகின் பண்ணுறது சொல்லி தந்துருப்பாங்க. இது வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஆல்ரெடி நான் டவுன்லோட் போட்டு வச்சுருந்தா பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இதையும் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன் ஜி. இப்போ வந்து அந்த இந்த ஆன்லைன் அன்லாக் போல் வந்து ஓப்பன் பண்ணால் என்ன கேட்கும், யூஸ் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் கிரியேட் பண்ண யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா லாகின் ஆகாது. ஏன் ஜி இப்போ இதானே சொன்னீங்க நீங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெய்டு விர்ஷன், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலுமே இல்லை லாகின் பண்ணீங்கன்னா லாகின் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண, ஒரு நீங்கள் எத்தனை மந்த் எடுக்க போகிறீங்க, 3 மந்த் எடுக்க போகிறீங்களா, 6 மந்த் எடுக்க போகிறீங்களா, 1 இயர் எடுக்க போகிறீங்களான்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அன்லாக்கிங் டூல் வந்து நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வந்து டீலர்கிட்ட நீங்கள் சம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட கிரியேட் பண்ண லாகின் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. தட்ஸ் மீன்ஸ் இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு போட்டால் ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 இயரோ 3 மந்த்தோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ, சாம்சங், ஹவாய், ஓப்போ, விவோ, ஸ்மார்ட், மீசோ, டெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் எடுக்கலாம். ட்ரெண்டில் இருக்கிறது இப்போ தான், அதனால தான் நான் இந்த ஆன்லைன் டூல் வந்து எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் அன்லாக்கிங் டூல் இருக்குது, பட் ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக் டூல் மட்டும்தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் இதை உங்களுக்கு காமிச்சேன்.
தென் வந்து நிறைய பேர் கேட்டாங்க போர்ட் ஷேரிங்னா என்ன ஜி, அதாவது இங்க இருந்துகிட்டே அங்க பண்றாங்களே அது எப்படி ஜி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் ஷேரிங் மெத்தட் பண்ணுவாங்க. இங்க இருந்து போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் நீங்க உங்க கம்ப்யூட்டர் இன்செர்ட் பண்ணிருக்க டாங்களை வந்து அவங்க கம்ப்யூட்டர்ல இன்செர்ட் பண்ணிருக்கிற மாதிரி போர்ட்டை வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஷேர் பண்ணும்போது அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணும்போது போர்ட் வந்து ஷேர்ல இருக்குல்ல. ஸோ இந்த வேற அதாவது கஸ்டமரோட கம்ப்யூட்டர்ல அந்த டாங்கல் இன்செர்ட் பண்ணிருக்க மாதிரி போர்ட் ஷேரிங் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணா அது வந்து அந்த போர்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணி பார்க்கும், இந்த போர்ட் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனால் அங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே கனெக்டே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம தான் நம்மளோட கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். பட் இருந்தாலும் போர்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக அங்கே டாங்கில் இருக்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்டரை வந்து ஏமாற்றுவோம், ஏமாற்றி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். இது இப்போ தான் என்ன பண்ணுவோம், போர்ட் ஷேரிங் சொல்லுவோம். இதுவே ஆன்லைன் அன்லாக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு யூஸ் நேம் பாஸ்வேர்டு தந்துருவாங்க கரெக்டாக. இப்போ ஜிமெயில் ஐடி எடுத்துக்கலாம், ஜிமெயில் ஐடி உங்களோட கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் பண்ணலாம், கூகுளில் போய். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக்கிங் டூல் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குன்னு ஒரு யூஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதை யூஸ் பண்ணி வேற ஒரு கம்ப்யூட்டரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க கிட்ட டவுன்லோட் பண்ண சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட யூஸ் நேம் பாஸ்வேர்டை போட்டு யூஸ் பண்ணி அன்லாக்கிங் என்ன பண்ணுறீங்களோ சம்திங் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணுறதுக்கு 3 hours ஆகும். 3 hours கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணிட்டு அடுத்த கம்ப்யூட்டர் போனால் 3 hours லேட்டர் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 hours உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, லாகின் பண்ண கம்ப்யூட்டர்லேயே தான் இருக்கணும், அதிலே தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே இதில் சொல்லலாம். ஓகேவா, இவ்வளோ தாங்க இது ஆன்லைன் டூல்னா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆன்லைன் டூல்னா என்ன, டாங்கிள்ஸ்னா என்ன. சரி ஓகே ஜி, ஓப்போ A9லாம் இதில் எடுக்க முடியுது, ஏன் அதில் எடுக்க முடியல டாங்கிள்ஸில் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா டாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தர மாட்டாங்க, எப்பயாவது ஒரு வாட்டி தான் தருவாங்க, மந்த்லி ஆர் 6 months சம்திங் எப்பயாவது ஒரு வாட்டி தான் அப்டேட் தருவாங்க. பட் ஆன்லைன் டூல்னு பார்க்கும்போது என்னன்னா இது வந்து எல்லாருமே சேர்ந்து குரூப் ஆஃப் த கம்பெனி சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை அப்டேட் பார்த்தீங்கன்னா வீக்லி கூட தருவாங்க. தட்ஸ் மீன்ஸ் வீக்லி வீக்லி அப்டேட் தரும்போது நியூ மாடலை வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது அன்லாக்கிங் டூல் ஏன்னா இந்த ஆன்லைன் கூட கனெக்ட் ஆனது இந்த ஓகேவா, இந்த அன்லாக் டூல் வந்து ஆன்லைன் கூட கனெக்ட் ஆனது. ஸோ ஈஸியாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துடலாம் இதுக்கு. இதுக்கு வந்து திருப்பி வந்து இதேமாதிரி ஒரு அப்டேட் வந்து எப்படின்னா ஈஸியாக வந்து ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ டாங்கிள்ஸ்னு பார்க்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நிறைய மாடல் வந்து ஆட் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யாருக்காவது அன்லாக்கிங் பண்ணணும் தாராளமாக நம்மகிட்டையும் அன்லாக்கிங் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுவும் லோயஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் தாராளமாக அன்லாக்கிங் வந்து பண்ணலாம். காண்டாக்ட் நம்பரும் வீடியோ கிளியும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். உங்களுக்கு அன்லாக்கிங் பண்ணால் சொல்லுங்கள், அன்லாக்கிங்கும் பண்ணித்தரேன். இல்லை ஜி எனக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் கோர்ஸ் அப்படின்னு கேட்டாலும் கோர்ஸும் அவைலபிள், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜி எனக்கு வந்து நீங்கள் டாங்கல் வாங்கி கொடுங்க, எம்ஆர்டி யூஎம்டின்னு இருக்குல்ல அதில் எனக்கு பெஸ்ட்டான ஒரு டாங்கல் வாங்கி கொடுங்கனாலும் நாங்கள் வாங்கி தரோம், கொரியர் அவைலபிள். ஸோ அதுவும் இருக்குது, அன்லாக்கும் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.